சாத்தான் குல சம்பவம் நம்மள ரொம்பவே அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேரதிர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அவ்வளவு கிரைசிஸ் போய்கிட்டு இருக்கு, அவ்வளவு ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷன்ல இது இன்னும் நம்மள பயங்கரமா உளவியலா ரொம்ப சிக்கலுக்கு உள்ளாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம உடனடியா காவல்துறை அணுகணும், நீதித்துறை அணுகணும், மருத்துவர்களை அணுகணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்கதான் ஒற்றை நம்பிக்கையா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப இந்த மூன்று துறையுமே ஒரு அச்சத்திற்குள்ள அவங்களை பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா காவல்துறை மிக கொடூரமா அப்பா பையன் ரெண்டு பேரையும் கொலை செஞ்சிருக்காங்க. அவ்வளவு அடிச்சு அந்த பொண்ணு பேசுறத கேட்கவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஒண்ணுமே இல்ல, பின்புறமே இல்ல, அப்படி அடிச்சிருக்காங்க. எப்படி ஒரு மனுஷங்க இப்படி அடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு, அப்படி என்ன ஒரு வெறி, அப்படி என்ன அவங்க குற்றம் பண்ணிட்டாங்க. காவல்துறையினருக்கு எல்லை இல்லாத அதிகாரத்தை யாரு கொடுத்தா? நம்ம தொடர்ச்சியா இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதுல ஒரு குட்டி தப்பு நம்மளதும் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல, ஆரம்பத்துல யாரையுமே வெளியே வராதிங்க வெளியே வராதிங்கன்னு சொன்னாங்க. காவல்துறையினர், சில நல்ல காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது, கையெடுத்து கும்பிட்டது, அதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. மக்களை மிரட்டுறதுக்காக சில ட்ரிக்ஸ் எல்லாம் காவல்துறையினர் பயன்படுத்தினாங்க. ஆம்புலன்ஸ்ல விட்டு பயமுறுத்துற மாதிரியும், ட்ரான் கேமராவை விட்டு துரத்துற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்மளே கூட அந்த விஷுவல்ஸ ஷேர் பண்ணி அப்படிதான் வேணும், வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம், அதை பார்த்து சிரிச்சோம் அப்படிங்கறது அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணிடுச்சோ. நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம ஹீரோ மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அஃப்கோர்ஸ் நீங்க ஹீரோ தான், எங்களை காப்பாத்துற இடத்துல இருக்கிற நீங்க ஹீரோ, ஆனா எங்களை கொலை செய்யற இடத்துல இருக்கிறதுக்கு இல்ல. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. காவல்துறை உங்கள் நண்பன், காவல்துறை உங்கள் சேவகன், அரசு துறையினர் உங்களுடைய சேவகர்கள் அப்படிங்கிறாங்க. என்னைக்குமே அந்த ஃபீலிங்க நமக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு காவல் நிலையத்துக்கு போய் நம்மளால அணுகவே முடிய மாட்டேங்குது, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் நம்மளால நிக்கவே முடிய மாட்டேங்குது. நம்மளை ஏதோ வந்து வேலையாட்கள் மாதிரியும், ரொம்ப ஒரு ஏதோ அவங்க கிட்ட போய் கடன் வாங்கறதுக்கு நிக்கிற மாதிரியுமான தோரணையும் இழி பேச்சும் அந்த பார்வையும் தான் இருக்கே ஒழிய, நமக்கு ஒரு அடிப்படையா கிடைக்க வேண்டிய ஒரு மனிதாபிமானமோ நாகரிகமோ கூட பல இடங்கள்ல கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறது தான் ஒரு ஒரு உண்மை. அவங்களுக்கான ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்குன்னு என்ன சொன்னாலும் கடைசியில நீங்க தான் அதுக்கு கூடுதல் எம்ப்ளாயீஸ் கேட்கறதோ, உங்களுக்காக நீங்க போராடுறதோ, இந்த விஷயங்களை நீங்க தான் செய்யணும். கடைசியில மக்களுக்கு ஒரு நல்ல சேவையை கொடுக்கணும். ஆனா இப்படி கொலை பண்ற அளவுக்கு, நமக்கு அச்சம் வர்ற அளவுக்கு, இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி ஏழை எளிய மக்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுக்கற விஷயமா இருந்துகிட்டு இருக்கோம்? அதோட மருத்துவர்களை அணுகுங்க, நம்ம நீதித்துறையை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே தப்பா இருக்காங்க. அவ்வளவு மோசமா அவங்க பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. ஒரு மருத்துவர் எப்படி அப்படி ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னே தெரியல. மோசமா அவ்வளவு தவறான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து இருக்காங்க. நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி இருக்காங்க, அவரு தவறான ஒரு அணுகுமுறையை பின்பற்றி இருக்காரு. இவ்வளவு விஷயங்களும் நமக்கு பார்க்கும்போது அவங்களுடைய அழுகிற காட்சிகளை, அவங்க குடும்பத்தினர் அழுகிற காட்சிகளை நம்மளால பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அவங்கள பார்க்கும்போது ஏதோ நம்ம அண்ணன், நம்ம அப்பா, நம்மளுடைய தம்பி, அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. நம்ம நாளைக்கு போய் நின்னாலும் இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறாங்க. இந்த விஷயத்த அரசு ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றதையும் என்னால எப்படி சொல்றது, ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளவு மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு, ஆனா அவங்களுக்கு பணியிட மாறுதல் அல்லது காத்திருப்போர் பட்டியல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வேற என்ன என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காவல்துறையினருக்கு வரும் இல்ல.
இது இது ஒரு தண்டனையா, ஒரு கொலை குற்றவாளிக்கு நாளைக்கு நான் கொலை செஞ்சுட்டு என்ன நான் இருக்கிற வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நீங்க போய்க்கலாம், நீங்க வந்து காத்திருப்போர் பட்டியல்ல இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ சாமானியனுக்கு ஒரு நீதியும் நியாயமும் காவல்துறையினருக்கு ஒரு நீதியா? அப்படின்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு? அப்படி எதுவுமே கிடையாது. நீதியின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காவல்துறையினரும் சமம் தானே? அவங்க பண்ற தப்பும் தப்பா தானே எடுத்துக்கணும். இப்போ அவங்க பணியிலேயே நீடிச்சிருக்க கூடாது, இல்ல உடனடியா அந்த விசாரணைகளை தீவிரப்படுத்திருக்கணும், கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கணும். ஆனா எதுவுமே நடக்கல. முதலமைச்சர் ரொம்ப கூலா பேசுறாரு. அவங்களுக்கு காய்ச்சல், அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அட்லீஸ்ட் வந்து ஒரு அதுல இருந்து அப்படியே ஒத்துக்க வேண்டாம், ஆமா அவங்க தப்புன்னு ஒத்துக்க வேண்டாம், விசாரிக்கிறோம் என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்ற அதே பதில ஒரு முதலமைச்சரும் சொன்னா என்ன நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல? 10 லட்சம் ரூபாயும் அரசு வேலையும் ரெண்டு உயிர்களை திரும்பி கொடுத்துருமா? இது என்ன லாஜிக்? அவங்க எவ்வளவு தன்மானத்தோட எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு இந்த காசும் வேண்டாம், வேலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த இந்த நிலை அப்படிங்கறது கண்டிப்பா மாறணும். நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்துற இடமா காவல்துறை இருக்கணும், ஒரு அரசு மருத்துவமனைகள் இருக்கணும், நீதித்துறை இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடாது. இப்ப கௌசல்யா உடைய வழக்கு ஆகட்டும், சங்கருடைய வழக்கு, அவங்களுடைய வழக்குலயும் அவங்களை விடுதலை செஞ்சிருக்காங்க. கௌசல்யாவோட அம்மா அப்பாவை விடுதலை செஞ்சிட்டாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையா ஆக்கிட்டாங்க. நீதித்துறையின் மேல நம்பிக்கையே இல்லாம போகிற மாதிரி ஆயிருக்கு. ஒரு சிசிடிவி கேமரால பதிவான விஷயமே வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா இங்க என்ன நடக்குது? என்ன நம்ம அப்போ இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம அதிகபட்சமா என்ன சொல்லுவோம்? சிசிடிவி கேமராவை பார்க்க சொல்லுங்க அப்படிங்க. சிசிடிவி கேமரால பதிஞ்சிருக்கு, பதிஞ்ச விஷயத்தையே நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன? அப்போ கொலை செஞ்சவங்களுக்கு தான் தண்டனை, அதுக்கு பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணவங்க தண்டனையே இல்லை அப்படிங்கறது என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்னு தெரியல. இது ரொம்ப ரொம்ப ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சூழலா இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான காலகட்டத்துல ஏற்கனவே எல்லாருமே பொருளாதார கஷ்டத்துல இருக்காங்க, மன உளைச்சல்ல இருக்காங்க. இந்த மாதிரி சூழல்ல இது ஒரு தேவையற்ற விஷயம். கொரோனா இவ்வளவு தீவிரமா பரவிக்கிட்டு இருக்கும் போது அதை நோக்கி மக்களை சிந்திக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்த கூடாது. ஊரடங்கு அப்படிங்கறது மக்களை பாதுகாக்கத்தான், மக்களை கொல்றதுக்கு கிடையாது. நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க, நீங்க தண்டனை கொடுங்க. எவ்வளவோ கோடி ஃபைன் கலெக்ட் பண்ணிருக்காங்க இந்த சூழ்நிலையில் கூட. எவன் கையிலயும் காசு இல்ல, ஆனா எவ்வளவோ கோடி ஃபைன் கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே சரி, அது கூட ஓகே. உயிர் திரும்பி வருமா? காசு போனா நம்ம சம்பாதிச்சுக்கலாம், உயிர் திரும்பி வருமா? அந்த காட்சியை யோசிச்சு பார்த்தோம்னாவே அவங்களுடைய ஆசன வாயில லத்திய விட்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு பிளீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. 3 முறை அவங்க துணியை மாத்தி மாத்தி விட்டாங்க. லுங்கி எல்லாம் அவ்வளவு ரத்த கரையா இருந்துச்சு. திரும்ப திரும்ப அது வழியே ரத்தம் வெளியேறிக்கிட்டு இருந்துச்சுங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கவே அவ்வளவு அச்சமா இருக்கு. ரொம்ப கொடூரமா ஏதோ ஒரு திரைப்படத்துல எல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி காட்சிகளா இருக்கு. தயவு செஞ்சு மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை, ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கைய இந்த மாதிரி கெடுக்கிற வேலையை செய்யற யாரா இருந்தாலும் சரி, நான் எல்லாரையும் சொல்லவே இல்லை. எவ்வளவோ தங்கமான ஆபீசர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ தங்கமான மருத்துவர்கள் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க. நமக்கு இவ்வளவு உரிமைகளை பெற்று தந்தது, இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்ச எத்தனையோ பேரு நீதித்துறையில இருந்தவங்களா இருந்திருக்காங்க. ஆனா இப்படி மோசமான ஒரு காரியத்திற்கு துணை போறதோ அல்லது மோசமான காரியத்தை கண்டும் காணாமல் இருக்கிறதும் கூட ஒரு குற்றம் தான். அதனால இந்த மாதிரி செயல்ல தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. எங்களுடைய இறுதி நம்பிக்கைய கெடுக்காதீங்க. இன்னொரு சம்பவம் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான எங்களுக்கு உறுதியை கொடுங்க. அதுக்கு இவங்களுக்கு உரிய தண்டனை, இந்த குற்றம் இழைத்தவங்களுக்கு உரிய தண்டனை கிடைச்சாதான் அந்த நம்பிக்கை வரும். நிச்சயமா இந்த அப்பா பையன் ரெண்டு பேருக்கும் உரிய நியாயம் கிடைக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும், குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நம்ம இப்பயும் நம்புறோம், நம்புவோம். வணக்கம். அப்ப நீ என்ன தேவையான்னு கேட்டோடனே நான் பயந்துகிட்டோ அல்லது உடஞ்சு போயோ உள்ளுக்குள்ள உட்காரணும் நீ எதிர்பார்க்கிற? இல்லடா, நான் ரோட்ல நிப்பேன்டா, நின்ன அடிப்பேன்டா,
மேடையில சொல்லுவேண்டா, ஓ சுயரூபத்தை கிழிப்பேன். ஒரு பெண்ணினுடைய பொது வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெண் நேர்மையா இருந்தா அவளை அசிங்கப்படுத்தி அவளை தேவடியான்னு சொல்றவன் தாண்டா நாம் தமிழரும் இந்த சங்கி பயல்களும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் அப்படின்னு மெதுவா பேசுவேன்.